Ini ialah satu festival yang sangat penting. It's called Rice Harvest Festival. Function yang sangat istimewa lah untuk kita. Dan saya harap kaum India akan menyambut Pongal. Inda sarapan nigelchirke Magi Kavin Desiya Talaivar Yengal Manadil Yendrum Vaalugindra Anda Maabirum Talaivar இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே பல இன மக்கள் இன்று வந்து கலந்தார்கள். இந்த ஆண்டில் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிக்க மகிழ்ச்சி மாயிக்காவை சார்ந்த மாயிக்கா ஹோல்டிங்ஸ் ஷேர்ஸ் வந்து தான்சி ஞானலிங்கம் அவர்கள் வந்து விடுபட்டு போன மாயிக்கா ஷேர்ஸ், அதாவது விடுபட்டு போன மக்களால் பெற முடியாத மாயிக்கா ஷேர்ஸ் மீண்டும் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வந்தா அது அதற்குள்ள பணத்தை அவர் கொடுப்பார் என்று சொன்னது எங்களுக்கு கிடைத்த இந்த நன்னாளில் பொன்னாளில் இந்த நாட்டு மக்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு சிறந்த நாள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தைத்திங்கள் பிறக்கின்ற பொழுது பல லட்சிய கனவுகளை உருவாக்கிக் கொள்கின்றோம். பல சாதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் திட்டமிடுகின்றோம். அந்த திட்டங்களெல்லாம் வெற்றி பெற இந்த பொங்கல் திருநாளிலே நாம் அடித்தளம் வகுக்கின்றோம். அந்த அடிப்படையில் மாயிக்கா என்ற அரசியல் கட்சியாக இருந்தாலும் நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு பிரிக்ஃபீல்டில் கொண்டாடினோம். இம்முறை மாயிக்கா தலைமையகத்திலேயே இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடினோம். கட்சி இருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அடுத்த பொங்கல் இதைவிட சிறப்பாக செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பையும் கட்சியின் தேசிய தலைவர் ஸ்ரீ பழனிவேல் அவர்களுக்கு பின்னால் முக்கியமான தலைவர்களின் ஆசையோடு அடுத்த கட்டத்தை எதிர்நோக்குகின்ற இந்த நேரத்திலே கட்சி சிறப்பாக செயல்பட இந்திய மக்களுக்கு அதிகமாக செய்ய இந்த நாட்டிலே வாழ்கின்ற அதிகமான இந்தியர்களுக்கு கட்சியின் வழி மாயிக்காவின் வழி இன்றைய தலைமைத்துவத்தின் வழி அதிகமாக செய்வதற்கு ஒரு ஏற்பாடாக கட்சியின் தேசிய தலைவர் அவர்கள் இந்த பொங்கல் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி எல்லோரிலும் கலந்து பொங்கல் நிகழ்ச்சியிலே கலந்தது கலை கலாச்சார குழுவுக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது. பொங்கல் திருநாள் மாயிக்கா தலைமையகத்திலே ஒற்றுமை பொங்கல் என்ற கோட்பாடுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் நோக்கம் இருக்கக்கூடிய நம்முடைய கட்சியிலே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றுபட்டு செயல்பட்டால் இந்த கட்சி இன்னும் சுபீட்சமாகவும் இன்னும் பலமான கட்சியாகவும் திரளும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அடிப்படையில் கட்சி மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களும் ஒன்றுபட்டு ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும்.